சொல்லுவாங்க பாருங்க வாத்தி கமிங் அப்படிங்கற மாதிரி இங்க சசி கமிங் சசிகலா வந்தத பெரிய அளவுல பிரபாண ஆக கூடாதுன்றதுக்காக பல வேலைகளை ஆழிகிற அதிமுக அரசு செய்யுது நெட்ட கட் பண்ணாங்க கேபிள் டிவியை கட் பண்ணாங்க நியூஸ் பார்க்காம போகட்டும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு ராம காட்டுக்கு போனோடனே செருப்பை கொண்டு வந்து சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி செஞ்சாருன்னு பரதனை பத்தி கதைகள் படிச்சிருப்போம் அது மாதிரி விசுவாசத்துல நிகழ்கால அடையாளம் யாரா ஓபிஎஸ் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நடந்த கடைசி தேர்தல் இருக்கு பாருங்க அந்த தேர்தலில் 70% கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்யதே சசிகலா தானா அப்படி 24ஆம் தேதி என்ன ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அந்த 24ஆம் தேதி வரை இவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ள சுமூகமா அந்த வேலை முடியலன்னா அடுத்து என்னுடைய அதிகாரத்தை பாருங்கடா 91ல இருந்து 96 வரை தான் ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறார் அப்ப இந்த கேஸும் அந்த ஆண்டுகள்ல அப்படினா 2003ல வந்த இந்த சட்டம் எனக்கு எப்படி செல்படியாகும் ஆதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நான் போவேன் பொறுத்து இருந்து பாருங்க வெயிட் அண்ட் see அப்படினு சொல்லி விட்டாங்க வணக்கம் தோழர்களே கடந்த ஒரு வார காலமாக அதிமுக மந்திரிகள் எல்லோரும் மிகப்பெரிய காய்ச்சலிலும் கோபத்திலும் என்ன செய்வது என்று புரியாத குழப்பத்திலும் இருக்கிறார்கள் இந்த சூழல்ல எதிர்கட்சி தலைவர் ஒரு கோடு வெடியை கொளுத்தி விட்டு போறார் அது என்ன வெடி பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி வர போறாங்க அதுக்கப்புறம் பாருங்க அரசியல என்று ஒரு வெடியை கொளுத்தி விட்டு போயிருக்கிறார் இது இன்னும் அள்ளு கிளம்புற வேலையாக அதிமுகவுக்கு மாறி இருக்கிறது அப்படி என்னையா நடக்குது அப்படின்னா மாஸ்டர் படத்துல சொல்லுவாங்க பாருங்க வாத்தி கமிங் அப்படின்ற மாதிரி இங்க சசி கமிங் அப்படின்றதான் பெரிய பரபரப்பான நியூஸா நேற்று மாற்றப்பட்டது ஊடகங்கள் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள் அவங்க எப்படி வந்தாங்க அதிமுகவினுடைய துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச ஒரு பச்சை கலர் புடவையை கட்டிக்கிட்டு அதிமுக கொடி இருக்கிற கார்ல ஏறி சும்மா கெத்த தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடு பெங்களூர் எல்லையில காரை மாத்துறாங்க யாரு அதிமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கார்ல மாறி வர்றாங்க அவர் கார்ல மாறி உள்ள வந்த பிறகு வழி நெடுகளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்று மிகப்பெரிய உபச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் அதுல சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னா ஒரு பையன் விடாம விரட்டி டூ வீலர்ல வந்துட்டே இருக்கார் இதை பார்த்தோன்னே எதுக்காக இந்த பையன் விடாம விரட்டிட்டு வராரு அப்படின்னு அவர் நிறுத்தி போலீஸ்காரங்க தொண்டர்கள் எல்லாம் கேட்கும்போது நான் வந்து சசிகலா அவங்க அம்மா கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு கடைசியாக ஷட்டரை இறக்கிட்டு அந்த பையனோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவனுக்கும் மன ஆறுதலை கொடுத்துட்டு கிளம்பி வந்திருக்கிறாங்க அப்படி நம்ம வருகிற வழி ஒருதோறும் அரசியலாக மாற்றப்பட்டது சசிகலாவினுடைய இந்த பயணம் இந்த சூழல் நிலையில தான் அவர் அதிகாலை 4 மணிக்கு மேல இங்க எம்ஜிஆருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் எம்ஜிஆருடைய புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி விட்டு அவருடைய சிலைக்கு மலர் மாலை அணிவித்து விட்டு அவருக்கு வரவேற்பிற்கு சென்னையில மிகப்பெரிய மாலை ஒன்று வித்தியாசமா தயாரிக்கப்பட்டிருக்கு என்ன 600 கிலோ வெயிட் இருக்கிற பழங்களாலான மாலையை அவருக்கு சூட்டி வரவேற்பிருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு வருகிற தெருகள் தோறும் மக்களை கொண்டு போய் நிறுத்தி நாங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு கெத்த காமிச்சிருக்கிறாங்க அமமுக ஆட்களும் அங்கே அதிகமாக அதிமுக தொண்டர்களும் திரண்டு இருந்தார்கள் என்பதை ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் சசிகலா வந்தத பெரிய அளவுல பிரபாண்டம் ஆகக்கூடாதுன்றதுக்காக பல வேலைகளை ஆழுகிற அதிமுக அரசு செய்தது நெட்டை கட் பண்ணாங்க வைஃபையை கட் பண்ணாங்க கேபிள் டிவியை கட் பண்ணாங்க நியூஸ் பார்க்காம போகட்டும் அப்படின்றதுக்காக அதோட சென்னைக்குள்ள 5 கார்களை தவிர வேற எந்த காரும் உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணாங்க 2 நாளைக்கு முன்னாடி என்ன 1 வாரமா 2 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அதிமுக கொடியோடு பயணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி எங்க சென்னையினுடைய எல்லையில சுங்கச்சாவடி ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள்ல இருந்து அணி அணியாக வந்த காரெல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்தி திரும்ப அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க கூடாது தாரத்தப்பட்ட வாசிக்க கூடாது நீங்க போகிற கூட்டங்கள்லாம் அமமுக தொண்டர்களே நின்று அவங்கள பாதுகாத்துக்கணும்
இப்படியான ஏராளமான சட்டத்திட்டங்களோடு தான் அவருடைய பயணம் தொடங்கியது, வந்து சேர்ந்தது. இதுக்கிடையில நேத்து ஜெயக்குமார் அவர்களை பேட்டி எடுக்கிற போது அவர் கதறி கதறி பேட்டி கொடுத்தார். அதை நாங்கள் தான் சொல்றோம்லப்பா, 100% அவங்களை சேர்த்துக்க மாட்டோன்னு அப்படின்னு கோபமானார். ஒரு இடத்துல ஆளுமைகள் இருப்பதை போல, தலைவர்கள் இருப்பதை போல கட்சியில எட்டப்பர்களும் இருப்பார்கள். யார சொல்லியிருப்பாரு? பொதுச் செயலாளராக இருந்து முதலமைச்சரா பதவியை கையில கொடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது நான் கட்சியிலே உறுப்பினர் இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்க எட்டப்பனா அப்படின்னு இபிஎஸ் பார்த்து யோசிக்கிறாரோ? அப்படி இல்லாம ஓபிஎஸ் உடைய மகன் சசிகலா வருகைக்கு ஒரு ட்விட் போட்டு அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அறம் சார்ந்த அரசியல் பண்ணணும் சொன்னாரு, அதுல காண்டாகி கடுப்பாயிருப்பாரோ? அப்படி இல்லாம ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சசிகலாவை எங்கள் அம்மாவினுடைய தோழி தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு போஸ்ட் அடிச்சு வெறுப்பேத்துனாங்களே, அதை சொல்லியிருப்பாரோ? ஏதோ ஒண்ணுங்க, எட்டப்பங்க இருக்கிறது அப்படின்ற அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு விளம்பரத்தை ஓபிஎஸ் கொடுத்துருக்காரு. அந்த விளம்பரம் என்ன சொல்லுது? விசுவாசத்தில் நிகழ்கால பரதன் ஓபிஎஸ் அன்னைக்கு ராம காட்டுக்கு போனோடனே செருப்பை கொண்டு வந்து சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி செஞ்சாருன்னு பரதனை பத்தி கதைகள் படிச்சிருப்போம். அது மாதிரி விசுவாசத்துல நிகழ்கால அடையாளம் யாரா? ஓபிஎஸ். ஏன் சொல்றாங்க தெரியுமா? அம்மா முதலமைச்சரா நிறுத்திட்டு திரும்ப வந்து கேட்ட போது முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தவராம், கையில கொடுத்துட்டு அமைதியா இருந்தாராம் நிகழ்கால பரதன். அப்போ ஓபிஎஸ் இந்த விளம்பரத்தை யாருக்காக கொடுத்துருப்பாரு? இவர் எட்டப்பேன்னு யாரை சொல்லியிருப்பாரு? ஒருவேளை மறைமுகமா இபிஎஸ் குத்தி விட்டாரோ? ஏய், நான்லாம் ஜெயலலிதா அம்மா கொடுத்த பதவி வந்தோடனே திருப்ப கொடுத்தையா? நீயே சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து முதலமைச்சராகி உங்களை உட்கார வச்சுட்டு போனா அவங்க வந்தா கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்றியா? நீ ஒரு துரோகி, நீ ஒரு எட்டப்பன் அப்படின்றத மறைமுகமா இந்த விளம்பரம் சொல்லுதோ? எது எப்படியோ கட்சியில எட்டப்பங்க இருக்காங்க, அந்த கோஷ்டியும் ஒத்துக்குச்சு. இன்னொரு பக்கம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான பல நடவடிக்கைகளை செய்வதற்கான கையில திட்டத்தோடு வந்து இறங்குறப்ப பத்திரிகைகள் சொல்லுகிறது. அப்படி என்னங்க திட்டத்தோடு வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா, தலைமை அலுவலமா இருக்கிற அதிமுக அலுவலகத்துக்கு போவையா? சட்ட ரீதியை என்னை தடுக்க முடியாது, கையில திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும், அது குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற பன்முகப்பட்ட தலைவர்களை சந்திப்பதற்கான திட்டமிடல் கையில இருக்கான். நாளையில இருந்தே வீட்டில் அதிமுக பிரமுகர்களை சந்திக்க போறாங்களாம். அதோடு அதிமுகவில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் தவறி போயிருப்பாங்கல்ல, இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் ஒரு விசிட் இருக்கான். விசிட் பண்ணி அவங்கள அரவணைத்துக் கொள்ள போகிறார்களாம். அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எடப்பாடியாருடைய அம்மாவும் தவறி போயிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா திடுதப்பட எடப்பாடி வீட்டில் போய் நின்னார்னா, சசிகலா நின்னாங்கன்னா எடப்பாடி என்ன ஆவாரு? இத்து பித்தாயிட மாட்டாரு? அது ஒரு பக்கம். அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல தான் சசிகலாவுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குன்னு சொல்றாங்க. அதை உடைச்சு தமிழ்நாடு முழுவதும் வலிமையாக மாற்றுவதற்கான வியூகங்களை வகுப்பதற்கான திட்டமிடல் கையில இருக்கான். குறிப்பாக கொங்கு மண்டலங்களை தன் பக்கம் திருப்புவதற்கான திட்டமிடலும் கையில வச்சுட்டு தான் இவங்க வந்திருக்கிறாங்களாம். அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நடந்த கடைசி தேர்தல் இருக்கு பாருங்க, அந்த தேர்தலில் 70% கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்யறதே சசிகலா தானா? அப்போ இங்க இருக்கிற கும்பல்ல 70% கும்பல் சசிகலாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தால் நின்று எம்எல்ஏவும் மந்திரியான கும்பல். அப்போ ஒரு அடி ஓங்கி அடிச்சா ஓடி வந்து காலில் விழுந்துருங்க அப்படின்னு பேசப்படுகிறது. இன்ன திட்டமிடல் என்ன இருக்கு அப்படின்னா, வர 14ஆம் தேதி மோடி வரப்போறாரு. அப்ப மோடி வந்தார்னா மோடிகளுடைய குரூப்புடைய வேலை என்ன? அதிமுகவையும் அமமுகவும் இணைத்து வைக்கலாம் அப்படின்னு பலமுறை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், அல்லது அதிமுகவின் தலைமைக்கு இவர்கள் இருக்கட்டும் என்று இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கொட்டு வச்சுட்டு போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களாம். இன்னொன்று அவங்க என்னன்னா, 24ஆம் தேதி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்குற கடைசி டைமா யாருக்கு? அதிமுகவுக்கு. அப்படி 24ஆம் தேதி என்ன? ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். அந்த 24ஆம் தேதி வரை இவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே சுமூகமாக அந்த வேலை முடியலைன்னா அடுத்து என்னுடைய அதிகாரத்தை பாருங்கடா அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறதா பத்திரிகைகள் பேசிக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த பட்கம் வந்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பெருமூச்சு விடுற ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, என்னதான் சசிகலா வந்தாலும் நேரடியாக களத்தில் நின்று, அரசியலில் நின்று, தேர்தலில் நின்று
அவங்க ஜெயிச்சு வர முடியாது. ஏன்னா இன்னும் 6 ஆண்டுகளுக்கு சசிகலா அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுதுன்னு பலரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? சிக்கிம் முதலமைச்சரா தமாங் அப்படின்றவர் இப்ப பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்றவர். 1 ஆண்டு வரை தண்டனை பெற்று இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிறார். இவருக்கும் இந்த சட்டத்திட்டம் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவரு ஒரு ட்விஸ்ட பண்ணார். என்னவா? சிக்கிம்ல ஏராளமான தொகுதிகளை ஜெயிச்ச பிறகு பிஜேபியோடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவர் ஒரு ரெக்வஸ்ட் கடிதம் கொடுத்தார். நான் தேர்தலில் நிற்கலாம். ஏன் நிற்கலாம்? 96-97 நான் மந்திரியா இருக்கும்போது தான் என் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அதாவது கறவை மாடுகள் வழங்கப்பட்டதுல ஊழல் குற்றச்சாட்டு. அப்ப 96-97 ஊழல் குற்றச்சாட்டும் எஃப்ஐஆரும் பதியப்பட்ட இந்த கேஸ்ல 2003 உருவாக்கப்பட்ட சட்டம் எப்படி செல்லும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மேல கேஸ் வந்துருச்சு, பின்னாடி வந்த சட்டம் எப்படி என் கேஸுக்கு செல்லும் அப்படின்னு அவர் ஒரு ட்விஸ்ட போட்டிருக்காரு. இந்த 2003 வந்த சட்டம் தான் சொல்லுது பதவியை புடிஞ்சிருங்க, இவர் கொஞ்ச நாளைக்கு அரசியல்ல அரசியல நிக்க விடாம தேர்தல் நிக்க விடாம ஆக்குகிற சட்ட திருத்தம் 2003 வந்தது. அப்ப அது செல்லாதுன்னு அவர் சொல்லி தேர்தல் ஆணையம் அதை அக்செப்ட் பண்ணி அவர் நின்று இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப இதை அப்படியே கொண்டு வந்து சசிகலா அவர்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அதே 96 இவருக்கு மேல கேஸு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. 91-96 வரை தான் ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறார். அப்ப இந்த கேஸும் அந்த ஆண்டுகள்ல அப்படின்னா 2003 வந்த இந்த சட்டம் எனக்கு எப்படி செல்படியாகும்? தமாங்கை போல இவரும் தேர்தல் ஆணையத்திடம் சட்ட ரீதியாக முறையிடலாம். முன்னாடி ஒரு கேஸ் அவங்க எடுத்துட்டதுனால இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல தேர்தல் ஆணையத்தால முடியாது. இப்ப சட்ட ரீதியை அதை உடைச்சு அவர்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது தெரிஞ்சா அதிமுக மந்திரிங்க என்ன ஆகுங்க? பாப்போமே என்ன ஆகுதுன்னு. அதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நேத்து மக்களை சந்தித்தவர் அதனுடைய பல விஷயங்களை அடிச்சு உடச்சு பேசினதாங்க. என்னவா? நான் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர்களுக்கு மக்களுக்கு மட்டும்தான் நான் அடிமை. ஏன் மேல தடாலடியா ஏதாவது அடக்குமுறையை நீங்க ஏவுனா அதுக்கெல்லாம் அஞ்சு பண்ணிடறாள் நான் இல்லையா அப்படின்னு வசன தள்ளி எரிஞ்சிருக்கிறாங்க. சின்னம்மா சும்மாவே அரண்டு இருந்து போய் கிடக்குற இந்த கோஷ்டி இத்து பித்தா போய் கிடக்குதுங்க. அதோட ஜே நினைவிடத்தை எதுக்கு திறந்தாங்க எதுக்கு மூடினாங்கன்ற கதை மக்களுக்கு தெரியுங்க. அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நான் போவேன், பொறுத்திருந்து பாருங்க, வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. கடைசியாக ஒரு பஞ்சு வச்சாங்க பாருங்க. நாம் வெற்றியடையக்கூடாது என்று ஒரு கூட்டம் தனியாக சதி செய்கிறது, அதை முறியடிக்க வேண்டும். தனியாக ஒரு கூட்டம் யார் சதி செய்வா? எடப்பாடி கூட்டம் தானே சதி செஞ்சுட்டு இருக்கு. இந்த அம்மா வரக்கூடாதுன்னு, இந்த அம்மா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு அதைத்தான் சொல்கிறாங்களோ. எது எப்படியோ அரசியல்ல நின்று அடிக்கிறாங்களா சசிகலா அப்படின்ற பார்ப்போம். ஏராளமான வியூங்களோடு வந்திருக்கிற சசிகலாவினுடைய திட்டம் வெற்றியடையுமா, அல்லது ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி வெற்றியடையுமா, அரசியலாக நின்று பார்ப்போங்க. அதிரடி நடக்கட்டும்.